மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக இலங்கையின் அபிவிருத்தி பற்றி, புவியல்ல இலங்கையின் அபிவிருத்தி பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த வீதிகளில் ஓடுகின்ற புகிரத வீதிகளில் பயணிக்கக்கூடிய நவீன வசதிகள் அடங்கிய மிக வேகமாக செல்லக்கூடிய பாதுகாப்பான இந்த புகிரதங்களை இன்றைக்கு இறக்குமதி செய்து பெட்டிகள் உள்நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கப்படுகின்றன. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இன்றைக்கு இந்த வீதிகளில் இந்த புகிர சபைகளில் கட்டமைப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றார்கள். விளங்குதா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்றால், இந்த கொழும்பு யாழ்ப்பாண புகிர பாதை மீள கட்டமைக்கப்படுகின்றது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், கொழும்பு யாழ்ப்பாணம் அதிக வருமானத்தை பெறுகின்ற ஒரு புகிர சேவையாக இருக்கிறது. தரவீதியாக இருந்தானே, புகிர வீதியாக இருந்தானே, அதிகளவு மக்கள் தலைநகருக்கு போவதும் பிறகு தலைநகரத்தை விட்டு வெளியே வருவதும் தங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொள்வதும், அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தலைநகருக்கு போய்த்தான் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியது. இன்றைக்கு பலாலி விமான நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது, அது ஓரளவுக்கு இப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி வெளிநாடுகளுக்கு செல்ல எல்லோரும் கட்டாயமாக கட்டணாக்க தான் செல்ல வேண்டும். ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற தரவீதி போக்குவரத்து ஒன்று காணாது. அடுத்து நவீனமயப்படுத்த இப்போதான் பட்டு வருகின்றது. அடுத்து செலவு கூட, அடுத்தது அதிவேகமாக செல்வதும் மிக ஆபத்தானதாக இருக்கின்றது. ஆனால் இதெல்லாம் தவிர்க்கக்கூடியதாக இந்த புகிர வீதி சேவை அமைந்திருப்பதனால மக்கள் எல்லோரும் வடக்குக்கும் கொழும்பு பகுதிக்கும் புகிர சேவைகள் அதிக அளவில் மக்கள் விரும்புகிறார். எனவே என்னடக்கப்படுகிற கொழும்பு யாழ்ப்பாண புகிர பாதை மீள மீள இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டு வருகின்றது. நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு அன்ராஜபுரத்துக்கு வரையும் நவீன புதிய போக்குவரத்து இந்த புகழ் கடவுள் இதுகளை வீதிகளை அமைத்திருக்கிறார்கள். பல முறை இங்கே வீதிகள் செப்பனிடப்பட்டு திருத்தி அமைக்கப்படுவது பட்டு இன்றைக்கு அன்ராஜபுரத்துக்கு வரையும் யாழ்ப்பாண காங்கிரஸிலிருந்து அன்ராஜபுரத்து மிக சொகுசாக, எந்தவித தடங்களும் இல்லாமல், எந்தவித ஆட்ட இதுகள் ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் கார்கள் பயணம் செய்கிற மாதிரி, ட்ரெயின் போவதே தெரியாத அளவுக்கு இன்றைக்கு காங்கிரஸின் துறையிலிருந்து இன்றைக்கு அன்ராஜபுரம் வரையும் இந்த வீதிகள் புகிர வீதிகள் இன்றைக்கு மீள்கட்டமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு அன்ராஜபுரத்துக்கு அங்காளையும் பிள்ளைகள் இன்றைக்கு திருத்தி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு வருஷமாக கடந்த ஒரு வருடமாக இன்றைக்கு புகிர சேவை அன்ராஜபுரம் மட்டும்தான் நடைபெறுகின்றது. நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு கொழும்பிலிருந்து வருகும் போது நீங்கள் பார்க்கலாம், இங்கே வவுனியா தாண்ட ரோட்டில் ஓடுற மாதிரி தான் இந்த புகிர சேவை போய்கொண்டிருப்பதை பார்க்கலாம். எந்த ஆட்டங்களுமின்றி, எந்த இது இடைஞ்சலும் இல்லை, வீதிகள் அவ்வாறு செப்பனிடப்பட்டிருக்கின்றன. ஏன்னா அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள், மாத்தளை கதிர்காமம் உத்தேச புகிர பாதையில் திக்குவளை வரை நீடிக்க நடவடிக்கை. மாத்தரை கதிர்காமம் வந்து அங்கால திக்குவரை வரை, மாத்தரையிலிருந்து கதிர்காமத்தில் திக்குவரை அங்கால வரை புகிர பாதை நீட்டுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்தில் எங்கள் இந்த மாத்தரையிலிருந்து அப்படியே போய் மட்டக்களப்பு திருவண்ணாமலையோடு கொண்டே இணைக்கின்ற ஒரு உத்தேசங்களும் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஏன்னா இப்பொழுது அங்கே நாங்கள் பார்க்கலாம், மட்டக்களப்புக்கு அங்கால அப்படியே வேற மாத்திரை வரையும் இல்லை, புகிர சேவைகள் தொடுக்கப்படவில்லை, இணைக்கப்படவில்லை, சுற்றித்தான் வர வேண்டியிருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த உக்குவேலை கதிர்காமம் மற்றது உக்குவே திக்குவேலை வரை போடப்பட்டால் அங்கால அப்படியே கிழக்கை இணைக்கக்கூடியதாக புகிர சேவைகள் ஆரம்பிக்கப்படும் போது போக்குவரத்து இலகுவாக்கப்படும். என்ன பிள்ளைகள், அப்போ இந்த புகிர சேவையில் அதனுடைய கட்டமைப்புக்குள்ள மாற்றம் ஏற்படும் போது என்ன செய்வோம்? கட்டமைப்பு என்னும்போது ஒன்று வீதிகளில்
மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். வீதிகள் அமைப்பதிலிருந்து, அந்த வீதிகளை, அந்த புகிற வீதிகளை அமைப்பதிலிருந்து, அந்த புகிற வீதிகளில் பயணம் செய்கின்ற புகிரதங்களை கூட நவீனமயப்படுத்தும் போது, என்ன அங்கே அதில் இருக்கிற வசதிகள் எல்லாம் நவீனமயப்படுத்தும் போதும், அதே நேரம் போக்குவரத்து சேவையை இன்னும் அதிகரிக்கும் போதும், தரம் உயர்த்தும் போதும், போக்குவரத்து சேவையை எல்லாம் விரும்பி ஏறக்கூடியது, அந்த டைமுக்கு போய் வருதல், குறைந்த செலவில் மட்டுமில்லை டைமுக்கு போய் வருதல், விரைவாக போய் வருதல், பாதுகாப்பாக போய் வருதல், குறைந்த செலவோடு போய் வருதல், அதே நேரத்தில் மக்கள் சொகுசாக பயணம் செய்தல், அதே நேரத்தில் மக்கள் ஓய்வெடுத்து பயணம் செய்யக்கூடியதாக, நித்திர தூங்கி கொண்டு செல்லக்கூடியதாக, பஸ்ஸில் எல்லாம் இருந்த நிலையில் தான் போக வேணும், நித்திரோட வேணும். ஆனால் இங்கே போகிற சில படுத்திருந்தே போகக்கூடியத அளவுக்கு கட்டில் வசதிகள் எல்லாம் செய்யப்பட்ட புகழ் சேவையெல்லாம் இருக்கின்றன. ஏன்னா அப்போ மக்கள் கூடுதலாக விரும்புவார்கள். என்ன ஆகவே இந்த புகழ் சேவையில் பல்வேறு மாற்றங்கள், இவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம், வீதி அமைப்பதிலிருந்து வீதியில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவதிலிருந்து, அதே நேரத்தில் சமீக வேலை வசதி தொழில்நுட்பங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதிலிருந்து, அதே நேரத்தில் அங்கு ஓடுகின்ற, அங்கே பயன்படுத்தப்படுகின்ற பெட்டிகளிலிருந்து பிறகு இன்ஜின் வரையும் நவீன வசதிகள் அடங்கியதாக, நவீன தொழில்நுட்பம் நிறைந்தவையாக அவை ஏற்படுத்தப்படும் போதும், அதே நேரத்தில் இந்த சேவைகளை நவீனமயப்படுத்தி துரிதப்படுத்தி ஒழுங்காக செல்லக்கூடிய வகையிலும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்கள், கடந்த காலங்களில் ஆக்சிடென்ட்கள் ஏற்பட்டிருக்கின்றன, புகிரதங்கள் நேருக்கு நேராக முட்டி இருக்கின்றது, அதே நேரத்தில் ஒரு புகிரதம் நிற்பாட்டப்பட பின்னுக்கு வந்த புகிரதம் முட்டி மோதி பெரிய விபத்துக்களும் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே இதெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு இன்றைக்கு என்ன, நவீன வசதிகள் அடங்கிய தொழில்நுட்பங்கள் நிறைந்த இன்றைக்கு சேவைகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு வருகின்றன. புகிரத்து காலதாமதம் ஏற்படக்கூடாது, விபத்துக்கள் ஏற்படக்கூடாது. எனவே போக்குவரத்தில் அந்த விபத்துக்களை தவிர்க்கக்கூடியதாகவும், ஏன்னா ஒன்று ட்ரெயின் வந்து நேராக முட்டி மோதுவது அல்ல இருக்கின்ற ட்ரெயின், அதுக்கு காரணம் அங்கு உள்ள என்ன அந்த அதை பார்வையிடுகின்ற இதில் உள்ள குறைபாடுகள். ஒரு புகிரதம் வெளிக்கிட்டால் அது எங்கே சென்றடைகிறது, மற்ற புகிரதம் எந்த நேரத்தில் வருது, எந்த ட்ரக்கால் வருது என்பது பல்வேறு ஒழுங்குகள், ஏன்னா சேவை ஒழுங்குகள், புகிரதங்கள் பயணிக்கின்ற சேவை ஒழுங்குகள் எல்லாம் இன்றைக்கு துரிதமயப்படுத்தப்படுது, அதில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. பிள்ளைகள் நவீன வசதிகள் அடங்கிய மாற்றங்கள் இன்றைக்கு விபத்துக்கள்லாம் கூடியளவு இதனால் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. ஏன்ன அது காலதாமதங்களும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு. ஏன்ன இவ்வாறான அடிப்படை மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் பிள்ளைகள் இன்றைய இலங்கையின் புகிர சேவையை வளர்ச்சியடைய செய்ய முடிகிறது. எனவே இந்த புகிர சேவையை வளர்ச்சியடைய செய்வதனால மக்கள் விரும்பி சென்று வரக்கூடியதாக இருக்கின்றது, அதே நேரத்தில் தங்களது தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது, அதே நேரத்தில் இந்த பொருட்களை ஏற்றிறக்குவதிலும் பண்டங்களை, அது என்ன விதமான கைத்தொழில் பண்டங்களாக இருக்கலாம், விவசாய பண்டங்களாக இருக்கலாம், சேவைத்துறை பண்டம், பல்வேறு பண்டங்களையும் அதிகளவிலும் பாதுகாப்பாகவும் அது குறைந்த செலவிலும் செல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆகவே புகிர சேவையில் இவ்வாறான நிறைந்த கட்டமைப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் இலங்கையினுடைய அபிவிருத்தியை எட்டு பிடிக்கக்கூடியதாக, ஒன்று உள்நாட்டு தேவைகளை நிவர்த்தி செய்வதன், அடுத்தது வந்து பிள்ளைகள் வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி ஆகின்ற துறைமுகங்கள் மூலம் அல்லது விமானங்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றதோ அல்லது மக்கள் சென்று வரக்கூடியதாகவோ பொருட்களையும் பண்டங்களையும் ஏற்றுமதி செய்தல் அல்ல இறக்குமதி செய்தல் அல்ல மக்கள் பயணித்தல், இந்த நடவடிக்கைகளுக்கும் இந்த புகிர சேவை அவசியமாக இருக்கின்றது. வாகனங்களை விட, தரைவீதி வாகனங்களை விட புகிர சேவை மிக அத்தியாவசியமாக காணப்படுகின்றது. என்ன அப்போ துறைமுகம் வரையும் கொண்டு சென்று பொருட்களை ஏற்றிறக்குவதற்கு, அதே விமான நிலையம் வரை போய் பொருட்களையும் பயணிகளையும்
ஏற்றி இறக்குவதற்கு இன்றைக்கு பூரக சபை அத்தியாசமாக காணப்படுவதனால் இன்றைக்கு பூரக சபையில் இன்றைக்கு அதிக அளவு கட்டமைப்புகளில் நாம் முன்னர் கூறிய பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டு இந்த பூரக சபை இன்றைக்கு எல்லோராலும் இந்த விரும்பக்கூடியதாகவும் அத்தியாவசியமாகவும் இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இப்போ விளங்குதா பிள்ளைகள்? இப்போ விளங்குதா? இப்போ பூரக சபையில் உள்ள கட்டமைப்புகள் எவ்வாறு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கேன்? அடுத்த நாங்கள் பார்க்க போகிற விடயம் பிள்ளைகள், இன்றைக்கு நான் அடுத்த நாங்கள் பார்க்க போகிற விடயம் இன்றைக்கு விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களின் அபிவிருத்தியும் பார்ப்போம். என்ன விமான நிலையங்களும் துறைமுகம், அதுக்கிடையில் இந்த கட்டமில் ஒரு கேள்வியை நாங்கள் பார்த்து கொண்டோம் என்று சொன்னால், எங்கள் இலங்கை படத்தில் தற்போது அமைக்கப்பட்டுள்ள அதிவேக நெடுஞ்சாலைகளையும் அமைக்கப்பட்டு வரும் அதிவேக நெடுஞ்சாலைகளையும் குறித்து காட்டுக. அப்போ நீங்கள் இந்த இதில் இலங்கை படத்தற்போ அமைக்கப்பட்டுள்ள அதிவேக நெடுஞ்சாலையை நாங்கள் பார்த்துருக்கிறோமே, அதிவேக நெடுஞ்சாலைகள் கொழும்பு மாத்தறை, கொழும்பு கட்டுநாயக்கா, என்ன அதிவேக நெடுஞ்சாலையிலே போட்டிருக்கிறார்கள் என்ன. அப்போ அவை அமைக்கப்பட்டு விட்டன. இன்றைய புதிதாக அமைக்கப்படுகின்ற நேரியிடங்களுக்கு, கொழும்புக்கும் மலைநாட்டுக்கும் என்ன கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் இப்படியாக புதிய நெடுஞ்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு அமைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. அது இலங்கை படத்தில் நீங்கள் குறித்து காட்ட வேண்டும். அது முன்னுக்கு இந்த இங்கே முன்னுக்கு நாங்கள் போடப்பட்ட இந்த இதில் இந்த இந்த பேரங்கும் இது கட்டினாக்க செல்றதும் அங்கே தென்பகுதிக்கு செல்ல மாத்திரைக்கு செல்கின்ற இந்த அதிவேக நெடுஞ்சாலைகள் இவை அமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டும் வருகின்றன. விளங்குத பிள்ளைகள்? அமைக்கப்பட்டு வரும் நெடுஞ்சாலைகளை நீங்கள் குறித்து காட்ட வேண்டும். அடுத்ததாக என்ன வீணாக இருக்குது பேரங்கும்? அடுத்தது வீதிகள் பிற பாதைகள் என்பவற்றை வீழ்த்து செய்ததால் நாடு அடையும் பயன்களை குறிப்பிடுது. அதான் இப்போ நான் சொன்னேன், என்ன பயன்கள்? உள்நாட்டுக்குள்ளேயும் பயனுண்டு, வெளிநாட்டுக்குள்ளேயும் பயனுண்டு. உள்நாட்டுக்குள்ள மக்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடிகிறது. என்ன அதிகளவு மக்கள் பிரயாணம் செய்ய முடிகிறது, பாதுகாப்பாக பிரயாணம் செய்ய முடிகின்றது, குறைந்த செலவில் பிரயாணம் செய்ய முடிகின்றது. மற்றது அது சொகுசு ஆகவோ அல்லது ஓய்வெடுத்தோ பிரயாணங்களை மேற்கொள்ள முடிகிறது. என்ன சொகுசாக உரங்கள் இருக்கை என்ன அதே நேரத்தில் தனிப்பட்ட இரவு தனி அறைகள் கொண்ட கட்டில் படுக்கைகள் கொண்ட சேவைகள். அப்போ ஓய்வெடுத்து அல்லது சொகுசாக மலைநாடு என்றால் உல்லாச பிரியான போயிருதங்கள் எல்லாம் இருக்குது. அப்படியான மக்களுக்கு ஏற்ற வகையில் சேவைகளிடம் பெறுகின்றன. எனவே என்ன செய்வது? மக்கள் விரும்பி செல்வது மட்டுமல்ல, தங்களது தேவைகளை உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் இலகுவாகவும் குறைந்த செலவிலும் அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் ஓய்வாகவும் மேற்கொள்வார்கள். இதன் அடிப்படையில் இதை இது பயணிகளை விட்டுட்டு மற்ற பக்கம் பார்த்தோம்னு சொன்னால், கைத்தொழில் பொருட்களையோ சேவைத்துறை பொருட்களையோ அல்லது ஏனைய விவசாய பொருட்களையோ எல்லாவற்றையும் அதிக அளவில் ஏற்றி இறக்கவும் என்ன எங்கே வரையும் தொழிற்சாலைகள் வரையும் கொண்டு செல்லவோ அல்லது வெளிநாடுனா துறைமுகம் வரையும் கொண்டு செல்லவோ விமான நிலையங்கள் வரை கொண்டு செல்லவோ இந்த பாதைகள் இன்றைக்கு பேர சேவைகள் இடம்பெறுகின்றன. விமான நிலையத்துக்கு இறங்கக்கூடியதாக கர்நாடகா விமான சர்வீஸ் விமான நிலையத்து பக்கத்தில் போயிரு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வீதி பெருவீதி மட்டுமில்லை, போயிருது சுவையும். அதே நேரத்தில் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றி இறக்கக்கூடியதாக இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். துறைமுகத்துக்கிட்ட இருக்கும் இன்றைக்கு போயிருது நிலையங்கள். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்த்தாலும், காங்கிரஸ் பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாம், அங்கே கொழும்பில் பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாம், எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் மாத்தறையிலே பார்த்தாலுமோ எங்கே பார்த்தாலும் துறைமுகத்தோடு இந்த பேருந்து சேவைகள் இணைக்கப்பட்டிருக்கும். யாழ்ப்பாணத்தில் நீங்கள் பார்க்கலாம், இந்த முன்னர் இந்த படகு சேவையிடம் பெறும்போது யாழ்ப்பாணத்தில் இந்த படகு சேவையிடம் பெறும்போது கோட்டை பகுதியிலிருந்து கொழும்புத்துறை பகுதியிலிருந்து படகு இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த குருநகர் வரையும்
ஏன்னா பண்ணை வரையும் கூட்டை வரையும் பூர்வ விதிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இன்றைக்கு அது இல்லாமல் போய்விட்டது, பயன்பாட்டில் இல்லாமல் போய்விட்டது என்றால் பொருட்களை ஈட்டி அதால் ஈட்டிறக்குவது இல்லை. ஆனால் அந்த காலத்தில் குடை நடந்தது. ஓ, துறைமுகங்கள் கிட்டப்போ இந்த பூசையிடமிருந்த பொருட்களை ஏற்றி இறக்குவதற்கு. அப்போ பயணிகளை மட்டுமே இல்லை, பொருட்களை ஏற்றி இறக்குவதற்கு எங்கே கைத்தொழிற்சாலைகளிலிருந்து மூலப்பொருட்களை பெறுகின்ற இடத்துலேருந்து. நீங்கள் மூலப்பொருட்களை பெறுவதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த சிமெண்ட்டை பெறுவதற்கான, சிமெண்ட் உற்பத்தி செய்வதற்கான சுண்ணக்கல், ஏன்னா அதேமாரி கனிய மணல்கள், புல்மோட்டை, திருவண்ணாமலை, இங்கே சுண்ணக்கலை பெறுவதற்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம். காங்கிரஸ் துறை அந்த இதுகளை பெறுகின்ற இடங்களுக்கு கூட மூலப்பொருட்களை பெறு, உற்பத்தி பொருட்களை மட்டுமில்லை ஏற்றிறக்குவது மட்டுமில்லை, கைத்தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை பெறுகின்ற இடம் வரை, அதே நேரத்தில் முடிவு பொருட்களை கொண்டு செல்கின்ற இடம் வரை இந்த பூர்வ சேவை இன்றைக்கு என்ன விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே எந்தவித கஷ்டமுமின்றி பாதுகாப்பாகவும் அதிக அளவிலும் குறைந்த விலையிலும் பிரியாணியில் மட்டும் பொருட்களை ஏற்றிறக்குவதனால் நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். இவை மட்டுமின்றி இன்றைக்கு வெளிநாடுகளில் எல்லா நாடுகளும் தங்கியிருப்பதனால வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பொருட்களை ஏற்றிறக்குவதற்கும் இன்றைக்கு பூர சேவை இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே பூர சேவை இன்றைக்கு விமானங்களில் ஓரளவு பாரமான பொருட்களைத்தான் கொண்டு வர முடியும். ஆனால் கடலுக்குள்ளால் நுறைந்தளவு நுறைந்த பாரமான எண்ணிக்கை நிறைவான பொருட்களை இலகுவாக கொண்டது. எனவே அவற்றை கொண்டு உள்நாடுகளுக்கு தேவைப்பட்ட இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு இன்றைய பூர சேவைகள் அவசியமாக இருக்கிறது. எனவே அந்த சேவைகள் எல்லாம் பல்வேறு நவீனமயப்படுத்தப்பட்டு இன்றைக்கு விஸ்தரிக்கப்பட்டு இன்றைக்கு தரமுயர்த்தப்பட்டிருக்கின்றன. எனவே பொருட்களை வெளிநாடுகளுக்கான பொருட்களை, கனரகமான பொருட்களை, அதிகளவான பொருட்களை பாதுகாப்பாகவும் இலகுவாகவும் குறைந்த செலவிலும் கொண்டு செல்லக்கூடியதாக ஏற்றிறக்கக்கூடியதாக இன்றைக்கு இந்த பொருள் சேவைகள் தரமுயர்த்தப்பட்டிருப்பதனால கட்டமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு நல்ல அது முன்னேற்றகரமான சேவையாக அமைக்கப்பட்டிருப்பதனால அது என்ன செய்கின்றது, நாட்டிற்கு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக அமைந்திருக்கிறது. அதே போன்றுதான் பெருவீதிகளும் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு வீதிகளும் பிற வீதியோட வீதிகள் கூட இன்றைக்கு நவீன வசதிகள் கூடியதாக அமைக்கப்பட்டிருப்பதனால அவை கூட இன்றைக்கு பயணிகளை மட்டுமின்றி பல்வேறு விதமான பொருட்களையும் ஏற்றி இறக்குவதனால அது உள்நாட்டு தேவையை உள்நாட்டிதை பூர்த்தி செய்வதோடு அதே நேரத்தில் அது பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செய்வதோடு இதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கான ஏற்றி இறக்குதலை மேற்கொள்வதற்கும் இந்த வீதிகள் மிக உறுதுணையாக இருக்கின்றன. ஏன்னா அதே நேரத்தில் உடனடி தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாகவும் உடனே சென்று வரக்கூடியதாகவும் கூடுதலாக இந்த விமானங்களுக்கு அல்லது வைத்தியசாலைகளுக்கு அவசர தேவையின் நிமித்தம் விரைவாக சென்று வர போய் வர வேண்டும், பாதுகாப்பாக போய் வர வேண்டும், காலதாமதமின்றி போய் வர வேண்டும், அதே நேரத்தில் செலவுகளும் அளவாக இருக்க வேண்டும். எனவே இந்த வீதிகளும் இந்த வீதிகளில் பயணிக்கின்ற வாகனங்களும் அதேமாரி புயர் வீதிகளும் புயர் வீதியில் பயணப்படுகின்ற புயரிதங்களும் இன்றைக்கு பெறுவதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த சிமெண்ட்டை பெறுவதற்கான, சிமெண்ட் உற்பத்தி செய்வதற்கான சுண்ணக்கல், ஏன்னா அதேமாரி கனிய மணல்கள், புல்மோட்டை, திருவண்ணாமலை, இங்கே சுண்ணக்கலை பெறுவதற்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம். காங்கிரஸ் துறை அந்த இதுகளை பெறுகின்ற இடங்களுக்கு கூட மூலப்பொருட்களை பெறு, உற்பத்தி பொருட்களை மட்டுமில்லை ஏற்றிறக்குவது மட்டுமில்லை, கைத்தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை பெறுகின்ற இடம் வரை, அதே நேரத்தில் முடிவு பொருட்களை கொண்டு செல்கின்ற இடம் வரை இந்த பூர சேவை இன்றைக்கு என்ன விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது.
எனவே எந்தவித கஷ்டமுமின்றி பாதுகாப்பாகவும் அதிக அளவிலும் குறைந்த விலையிலும் பிரியாணியில் மட்டும் பொருட்களை ஏற்றிறக்குவதனால் நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். இவை மட்டுமின்றி இன்றைக்கு வெளிநாடுகளில் எல்லா நாடுகளும் தங்கியிருப்பதனால வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பொருட்களை ஏற்றிறக்குவதற்கும் இன்றைக்கு புற சேவை இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே புற சேவை இன்றைக்கு விமானங்களில் ஓரளவான ஓரளவு பாரமான பொருட்களைத்தான் கொண்டு வர முடியும். ஆனால் கடலுக்குள்ளால் நிறைந்தளவு நிறைந்த பாரமான எண்ணிக்கை நிறைவான பொருட்களை இலகுவாக கொண்டது. எனவே அவற்றை கொண்டு உள்நாடுகளுக்கு தேவைப்பட்ட இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு இன்றைய புற சேவைகள் அவசியமாக இருக்கிறது. எனவே அந்த சேவைகள் எல்லாம் பல்வேறு நவீனமயப்படுத்தப்பட்டு இன்றைக்கு விஸ்தரிக்கப்பட்டு இன்றைக்கு தரமுயர்த்தப்பட்டிருக்கின்றன. எனவே பொருட்களை வெளிநாடுகளுக்காக பொருட்களை கனரகமான பொருட்களை அதிகளவான பொருட்களை பாதுகாப்பாகவும் இலகுவாகவும் குறைந்த செலவிலும் கொண்டு செல்லக்கூடியதாக ஏற்றிறக்கக்கூடியதாக இன்றைக்கு இந்த பெரிய சேவைகள் தரமுயர்த்தப்பட்டிருப்பதனால கட்டமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு நல்ல அது முன்னேற்றமான சேவையாக அமைக்கப்பட்டிருப்பதனால அது என்ன செய்கின்றது, நாட்டிற்கு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக அமைந்திருக்கிறது. அதே போன்றுதான் பெருவீதிகளும் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். இடைய வீதிகளும் பிற வீதியை விட வீதிகள் கூட இன்றைக்கு நவீன வசதிகள் கூடியதாக அமைக்கப்பட்டிருப்பதனால அவை கூட இன்றைக்கு பயணிகளை மட்டுமின்றி பல்வேறு விதமான பொருட்களையும் ஏற்றிறக்குவதனால அது உள்நாட்டு தேவையை உள்நாட்டிதை பூர்த்தி செய்வதோடு அதே நேரத்தில் அதை பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செய்வதோடு இதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கான ஏற்றி இறக்குதலை மேற்கொள்வதற்கும் இந்த வீதிகள் மிக உறுதுணையாக இருக்கின்றன. என அதே நேரத்தில் உடனடி தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாகவும் உடனே சென்று வரக்கூடியதாகவும் கூடுதலாக இந்த விமானங்களுக்கு அல்லது வைத்தியசாலைகளுக்கு அவசர தேவையின் நிமித்தம் விரைவாக சென்று வர போய் வர வேண்டும், பாதுகாப்பாக போய் வர வேண்டும், காலதாமதமின்றி போய் வர வேண்டும், அதே நேரத்தில் செலவுகளும் அளவாக இருக்க வேண்டும். எனவே இந்த வீதிகளும் இந்த வீதிகளில் பயணிக்கின்ற வாகனங்களும் அதேமாரி புயிரத வீதிகளும் புயர் வீதியில் பயணப்படுகின்ற புயரதங்களும் இன்றைக்கு அதனுடைய கட்டமைப்புகள் அடி கட்டமைப்புன்னா அடியில் இருந்து அதனுடைய உச்ச நிலை வரை இன்றைக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தப்பட்டு இருப்பதனால அவை இலங்கையை அபிவிருத்தி செய்வதற்கு நிறைந்தளவு பயன்பெறுகின்றன. அப்போ என்ன பயன்கள் என்றால் இதுதான் பயன்கள். காலதாமதம் என்று செல்லலாம், விரைவாக செல்லலாம், அதிகமான பயணிகளின் பொருட்களையும் ஏற்றிறக்கலாம், அது குறைந்த செலவில் செல்லலாம், அதே நேரத்தில் விரும்பிய பயணங்களை மேற்கொள்ளலாம், விரும்பிய நேரத்திலும் விரும்பிய வசதிகளோடும். நான் தான் உங்களை வச்சோன்னே என்ன உரங்கள் இருக்கை அல்லது உல்லாசம் என்ன அல்லது ஓய்வெடுத்து செல்கின்றது இந்த இதுதான் இந்த மக்கள் விரும்புகின்றது. அதிக இப்படி இப்படியான நன்மைகள் எல்லாம் இதில் ஏற்படும். அதே நேரத்தில் ஓ உடனடி தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இப்படியான பயன்கள் எல்லாம் இந்த வீதிகளாலும் புகையிர வீதிகளாலும் அதனுடைய சேவைகளினாலும் பிள்ளைகள் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கப்பெறுவதனால அது நாட்டிற்கு நன்மையாக இருக்கின்றது. நாட்டினுடைய துரித வளர்ச்சிக்கு நாட்டினுடைய அபிவிருத்திக்கு அவை உறுதுணையாக அமைந்திருக்கின்றன. சரியா பிள்ளைகள், சரியா அந்த கேள்வி ரைட். அடுத்த வகுப்பில் நாங்கள் விமான சேவையும் துறைமுகத்தையும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த போக்குவரத்து நிறைவேறும். எனவே நீங்கள் அவசியமாக இதை தெரிந்திருக்க வேண்டும். சோதனைக்கு மட்டுமின்றி
ஏன்னா பரீட்சைக்கு மட்டுமின்றி அறிவுக்கும் இதுகள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு வேறு தருகின்றேன். இந்த முதலாவது கேள்விக்குரியதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒன்று, நாங்கள் பார்த்துருக்கின்றோம், தற்போது அமைக்கப்பட்டு வருகின்ற அதிவேக நெடுஞ்சாலைகளை, அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலைகளை, இவை மட்டுமல்ல மற்ற விடயத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். எங்கள் இலங்கையினுடைய துறைமுகங்கள், முக்கியமான துறைமுகங்கள், இலங்கையினுடைய விமான நிலையங்கள், இவை எங்கெங்கே இருக்கின்றன, துறைமுகங்கள் எங்கெங்கே இருக்கின்ற, இலங்கை கரையை அமைந்துள்ள துறைமுகங்கள், அதில் முக்கியமான துறைமுகங்கள் அவை, இன்றைக்கு நவீனமயப்படுத்தப்பட்டு வருகின்ற துறைமுகங்கள் அவை, காங்கிரஸ் துறை என்ன, தெற்கிலே நாங்கள் மாத்தரை அம்பாந்தோட்டை பகுதியில் இருக்கிற துறைமுகம், காளி துறைமுகம், கிழக்கில் ஒழுவில் திருவண்ணாமலை, கொழும்பு, இப்படியான காங்கிரஸ் துறை என்ன, இப்படியான துறைமுகங்கள் நீங்கள் குறித்து காட்ட வேணும் படத்தில். என்ன வகையில் அவை அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்க வேணும். அப்போ நீங்கள் இதையும் தேடி பிடிக்க வேணும். அதே மாதிரி விமான நிலையங்கள், இலங்கையில் உள்ள முக்கியமான விமான நிலையங்கள், அதில் சர்வேஸ் விமான நிலையங்கள் முதல் ரெண்டு இருந்தது, கட்நாயக்காவும் அடுத்தது மத்தளை. இன்றைக்கு மத்தளை விமான நிலையம் தெற்கில், இன்றைக்கு பலாலி விமான நிலையம் சர்வேச விமான நிலையமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இவை எங்கெங்கு அமைந்திருக்கு என்பதையும் நீங்கள் இலங்கை படத்தில் குறிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். விளங்குதா இப்போ? ரைட். நாங்கள் அடுத்த படத்தில் இதை பார்ப்போம், துறைமுகத்தையும் விமான நிலையத்தையும் பார்ப்போம். நீங்கள் பார்த்து வைத்திருக்கணும், கட்டாயம் பார்த்து வைத்திருக்கணும். நான் கேட்பேன் பிள்ளைகள்கிட்ட, சரியா பிள்ளைகள், ஓகே, கவனமாக படிக்கவனும் கெட்டிக்காரராக இருக்கவனும் என்ன, பரீட்சையிலையும் உயர்ந்த புள்ளிகளை பெற வேண்டும், வாழ்க்கையிலையும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ன, சரியா பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள், நல்ல படியுங்கோ, படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்கோ. வேறொன்றும் உங்களுக்கு முக்கியமில்லை, கூடுதலாக இந்த ஃபோன் பயன்படுத்துகிறதை நிறுத்திக்கணுங்க. இதுதான் உங்களுக்கு படிக்க விடாமல் உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கும். தேவைக்கு நன்மையான விடயத்துக்கு மட்டும்தான் ஃபோனை பயன்படுத்துங்க. உங்களுடைய நேரத்தை வீணடித்து கொண்டே இருக்கும். ஆகவே நீங்களால் படிக்க முடியாது, இணைய விடயங்களே உங்களால் செய்யாது. பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கும். இன்ட்ரெஸ்ட் பிடிச்சதுன்றா அதை விட்டுட்டு விளமாக எங்களோட வேலைகள்லாம் ஒழுங்காக செய்ய மாட்டோம், வீணாக துன்பங்களை அடைவோம். அதுவும் கள்ளங்காடு மற்ற இந்த நீங்கள் சிறுவர்கள், சிறுமிகள் என்ன, இதில் மாட்டுப்பட்டு வீணாக உங்களோட படிப்பையும் இழந்து உங்களோட வாழ்க்கையும் இழந்துடக்கூடாது. சரியா? அம்மா அப்பா சொல் கேட்டு, ஆசிரியர் சொல் கேட்டு, மூத்தவர் சொல் கேட்டு இந்த ஃபோன் பயன்படுத்த நிறுத்தி கொண்டு தேவைக்கு மட்டும், நன்மையான விடயங்கள் மட்டும் பயன்படுத்தி கொண்டு அப்படியே தூக்கி விட்டு கைவிட்டுருவோம். விட்டுட்டு படிப்பில் கவனிஞ்சது, உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். எல்லோரும் விருப்பம், உங்கள் அம்மா அப்பா மட்டும் இல்லை, எங்களோட ஆசிரியர் எல்லோரும் விருப்பம் படிப்பு தான். படிக்க நல்லா வந்துடுவனும். படிப்பை யார் கைவிடுறீங்களோ, துன்பங்களை பிரச்சனைகளை தான் நீங்கள் இறக்கும் வரை அனுபவித்து கொண்டிருக்கோம். ஆகவே உங்களுக்கு அந்த நிலம் வரக்கூடாது, நாங்கள் யாருமே விரும்ப மாட்டோம். என்ன பிள்ளைய, படிக்கவும் நல்லா படியுங்க. ஓகே, நன்றி, வணக்கமா. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.